So 90% when we'll stick to the schedule. So we'll do my, I'll give my best to stick to the schedule. ஓகே மேம், ஓகே மேம், தட் இஸ் நைஸ் வீடியோ சாரி ரெக்கார்டட் வீடியோ கொடுக்கலாம் ஆஃப்லைனில் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது இன்னும் ஒரு 15 டேஸில் அப்படின்னு டிசைட் பண்ணுவோம். இப்போதைக்கு நீங்கள் செகண்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுவோங்க. எல்லாருமே இந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. இப்போ எதுவுமே நீங்கள் பே பண்ண வேண்டாம். நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணிடுறீங்க. சில பேர் வந்து பாதி பே பண்ணியிருக்கீங்க, சில பேர் ஃபுல்லாக பே பண்ணிடுறீங்க. அதனால் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும் போது கிளாஸுக்கு வந்தோடனே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் வந்து பே பண்ணவங்க எதுவுமே இதுக்கு பே பண்ண வேண்டாம். 1750 நியூவாக வர ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 1750 பே பண்ணால் போதும். வேற ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கடைசியாக கிளாஸ் செக்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் கேளுங்க. நன்றி சார், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார், நான் கிளாஸ் கண்டினியூ பண்ணுறேன் சார். ஆ, கண்டினியூ பண்ணலாம். ஸோ குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு மேட்ரிசஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்ட்ரோடக்ஷன் டு மேட்ரிசஸ் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது, இல்லை சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், இல்லை ஐகன் வேல்யூஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டாபிக் வந்து இன்னைக்கு எடுக்க போகிற கிளாஸ் வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல்ஸ். நீங்கள் ஆல்ரெடி ஹை ஸ்கூல் படித்த மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் இருக்க மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஐ மீன் நிறைய கண்டென்ட்ஸை டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கிராஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒரு சில கண்டென்ட்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு எதுவும் கொஞ்சம் சரியாக புரியலன்னா கொஞ்சம் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ரெக்கார்டட் வீடியோஸ் நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னாலும் இட் வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நான் ரொம்பவே ஃபண்டமெண்டலாக தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் தி கிளாஸ். ஸோ இஸ் இட் ஆடிபிள் நவ்? நினைக்கிறேன். சோ பார்ட் 1 consists of engineering mathematics, 20 questions. அதில் எந்த ப்ளூ பிரிண்ட்டும் கிடையாது செலக்டடாக. ஸோ ஆனால் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் தே ஆஸ்கிங் 3 questions. ஸோ லாஸ்ட் இயர் 2018 question paper, ரீசெண்ட் இயர் கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஸோ 3 question கேட்டிருக்காங்க. அந்த 3 questionனை வந்து நான் டாபிக் வைஸ் பிரிச்சிருக்கேன். ஸோ இதில் ஒரு question வந்து இன்ட்ரோடக்ஷன் டு மேட்ரிசஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்புறமா இன்னொரு question வந்து சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், அதாவது ஒரு கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு system is consistent or inconsistent or how many solutions does it have அப்படின்ற மாதிரி questions எல்லாம் வந்து system of equationsல வருது. eigen value problem வந்து ஒன்னு கேட்டிருக்காங்க. so அந்த questions வந்து these 3 questions a1 a2 and a3. so இதுல வந்து eigen value of a matrix a அப்படினு சொல்லிட்டு a matrixல வந்து 1 1 and the elements கொடுத்து கேட்டிருக்காங்க. so இதுக்கு so இந்த question ரொம்பவே சிம்பிளான question. so by the end of 5 classes ஆரல்ஸ் இந்தந்த பர்டிகுலர் டாபிக் நான் நடத்தும் போது வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணுறேன். பட் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா நான் கொஞ்சம் டைம் கொடுப்பேன். அந்த டைமில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். உங்களால் சால்வ் பண்ண முடியலன்னா என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். அண்ட் தீஸ் குவெஸ்டின்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நான் உங்களுக்கு இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ்லையும் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸில் இது வரைக்கும் பழைய குவெஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன் சாப்டர் 1 வந்து. ஸோ இது வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் இன்னில இருந்து எப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணீங்கன்னா நோட்ஸும் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரெஃபரன்ஸ்க்கு. இன்னைக்கு கிளாஸ் நோட்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே பை த எண்ட் ஆஃப் த டே, ஸோ ஏன்னா கிளாஸ் முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா, ஸோ நான் செலக்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து செலக்ட் பண்ணி 1.1 சொல்லி இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து 1.1 இல்லையா சாப்டர் 1 அண்ட் டே 1. ஸோ அதனால 1.1 மாடியூல்னு சொல்லி போட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஆவரேஜாக 10 to 15 questions இருக்கும். அந்த 15 questionsஸும் வந்து இந்த லெக்சர் அட்டன் பண்ணி முடிச்ச உடனே நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஈவினிங் வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா கூட சால்வ் பண்ண முடியும், அதுக்கப்புறமா கூட சால்வ் பண்ணலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அப்புறம் நான் அடுத்தடுத்த லெக்சர்ஸ் போயிடுவேன், உங்களுக்கு பிஸியாகிடும். ஸோ இட் வில் பி யூஆர் காம்ப்ளிகேட்டிங். தயவு செஞ்சு போஸ்ட்போன் பண்ணாதீங்க, ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாதீங்க. ரொம்ப ஈஸியாகவே எஃபர்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 2 hours போட்டிங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 7 weeks நீங்கள் படிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மேக்ஸே படிக்க வேண்டாம். கேரண்டீடாக ஒரு 16 to 18 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து எக்ஸாமில் சாலிடாக அட்டன் பண்ணலாம்.
சோ இட்ஸ் இன் யோர் ஹேண்ட். இது வந்து இந்த த்ரீ க்வெஸ்சன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எய்கன் வேல்யூ ப்ராப்ளம், இது வந்து வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஃபார் விச் த மேட்ரிக்ஸ் இஸ் சிங்குலர் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பை த எண்ட் ஆஃப் த கிளாஸ் யூ ஆர் சப்போஸ் டு சால்வ். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். வேல்யூ ஆஃப் கே ஃபார் விச் அ சிஸ்டம் ஆஃப் இக்குவேஷன் ஹேஸ் அ நான் ட்ரிவியல் சொல்யூஷன். இது 2018ல் கேட்டது. அதுக்கப்புறமா இது 2017 பேப்பர், 2017 யா 2017ல் ரெண்டு ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன்று ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ், ஒன்று சிஸ்டம் ஆஃப் லீனியர் இக்குவேஷன்ஸ். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் இன்ட்ரோடக்ஷன் டு மேட்ரிக்ஸில் வருது. ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு மேட்ரிக்ஸில் இருந்து ஒவ்வொரு ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்க. ஸோ இந்த தடவையாக நீங்கள் ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அண்ட் தென் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளம் இந்த தடவை உள்ள எக்ஸாம்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் கெனோனிக்கல் ஃபார்ம்ல இருந்து லாஸ்ட் டூ இயர்ஸ் க்வெஸ்சன்ஸ் கேட்கல. ஸோ அதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நீங்கள் கொஞ்சம் அதில் இருந்தால் க்வெஸ்சன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த அனாலிசிஸ் ஆஃப் ப்ரீவியஸ் க்வெஸ்சன். 2014க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் 30 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 15லேருந்து 18 வரைக்கும் தான் கன்சிஸ்டண்டாக 20 க்வெஸ்சன்ஸ் அந்த சிலபஸ் அண்ட் ரிலவன்ட் சிலபஸ் அண்ட் ரிலவன்ட் பேட்டர்ன். ஸோ நீங்கள் இந்த இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் வரைக்கும் பார்த்தாலே போதும். இந்த இயர் க்வெஸ்சன்ஸ் வந்து நானே உங்களுக்கு கொடுப்பேன் மேத்தமெட்டிக்ஸ் பார்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ யூ ஹேவ் நோ ப்ராப்ளம்ஸ் அண்ட் இஷ்யூஸ். ஸோ ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நான் கிளாஸில் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா, மோஸ்ட்டாகவே ப்ராப்ளம்ஸ் வந்து நான் கிளாஸில் சால்வ் பண்ண மாட்டேன். கிளாஸ் வந்து ஜீரோ லெக்சர் கிளாஸாக தான் இருக்கும். உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் தனியாக தான் வந்து உங்களுக்கு அந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் இருந்தது. அதில் வந்து ப்ராப்ளம் வித் வீடியோ சொல்யூஷனோட இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்ளம் ட்ரை பண்ணிவிட்டு சொல்யூஷன் சப்மிட் பண்ணிங்கன்னா சொல்யூஷன் கீ வித் லிங்க்ஸோட இருக்கும். நீங்கள் அதை அந்த PDF டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஸோ வி கேன் சி தீஸ் ப்ராப்ளம்ஸ் லேட்டர் ஆன். ஸோ சிஸ்டம் ஆஃப் லீனியர் இக்குவேஷன் அண்ட் ஃபைண்ட் த எய்கன் வேல்யூஸ் ஆஃப் 2A இன்வர்ஸ், த குவாட்ராட்டிக் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அது என்ன டைப்னு கேட்குறாங்க. நேச்சர், தி ஆஸ்கிங் த நேச்சர் ஆஃப் தி குவாட்ராட்டிக் ஃபார்ம். அண்ட் ஏ மேட்ரிக்ஸ் இஸ் கிவன், வாட் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். அண்ட் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இந்த சிஸ்டம்க்கு வந்து சொல்யூஷன் இல்லைனா கேவோட வேல்யூ என்னவாக இருக்கும். அண்ட் மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தென். ஸோ இந்த கிவன் எக்ஸ்பிரஷன், ஸோ திஸ் இஸ் காலே ஹாமில்டன் தியரம். And if there exists a non-zero minor, so this is the most running pathina on the rumbo abstract questions alam, meaning a path only answer panala, or else with very little effort you can answer these questions. So okay, with this introduction we can jump into the today's class. I hope so. Before, okay, so in today's class, so we'll look at a small introduction to matrix and some types of matrices. And matrix operation. So matrix operation, so addition of matrices and multiplication of matrices and then transpose of matrices with the properties. Okay, and then how to find the adjoint of a matrix. And what is minor of a matrix? What are cofactor, minor and cofactor? Cofactor of a matrix. And a matrix inverse எப்படி கண்டுபிடிக்கிறது? Inverse of a matrix. And determinants. How to evaluate the determinants. And some properties. Okay, these are the contents of today's class. So okay, let's get started. So for matrix, so
So you know, so in the class when the most of the introduction classes are come, but it is very very essential. In the class, puri illa naale rendu konjam follow panna siramama irukum. So adanalu konjam you better pay attention. 0 1 2 3. So this is a typical example of a matrix. So it has elements. So idhula irukkira ovvoru numbers um we refer it to an element. Okay, so in the matrix ku oru sila properties irukku. So in the properties na, say for example, we can say size of the matrix. So in the matrix particular size vandu pathina 3 × 4, so idhu size of the matrix. And in the matrix kena other properties irukum, rank irukum. So in the mari in the matrix ku undana properties idala vandu. So size of the matrix every number determine panuvom, it has 3 rows, right? This is row 1, row 2 and row 3. Adu vandu first index la kudupom. This is number of rows and number of columns. Column 1, column 2, column 3 and column 4. This is column. So the size of the matrix is 3 × 4. Appo in the given matrix la evlo elements irukna, it's nothing but 3 by 4, 12 elements irukku. So so a matrix is any rectangular array of elements. So nama algebraic addition mari, algebraic addition na example a plus b 3 + 4 and the mari matrix addition and multiplication is possible. So orisal with certain conditions and it is very similar, it is very similar to algebraic addition. So we'll have a look at how to, so in coming topics, in coming later sections, we'll have a look at how to do matrix multiplication, a cross b, and how to find the transpose and a inverse and all. Okay, so before that, இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ் பத்தி மட்டும் தான். ஸோ நாளைக்கு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் சொல்லும் போது ஐ வில் டிஸ்கஸ் அபவுட் தி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் அதுல இருந்து நம்ம எப்படி வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்ல எழுதுறோம் அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஸோ டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ், so types of matrices. So and in, before that, so in the definition of matrix la sometimes in problem, so this matrix A is given as element ij and the size of the matrix is given, example 3 × 3. So idhula vandu 3 × 4 matrix, idhula vandu elementary condition. So this is referred to as elementary condition. எலிமெண்ட்ரி கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எலிமெண்ட்ரி கண்டிஷன்ல இருந்து நம்ம மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுறதுன்றது பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் எலிமெண்ட்ரி கண்டிஷன் EIJ is equal to I cross J அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இதுல இருந்து நம்ம மேட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ கிவன் இன்ஃபர்மேஷன் என்னன்னா மேட்ரிக்ஸ் ஏ வந்து ஒரு 3 × 3 மேட்ரிக்ஸ், எலிமெண்ட்ரி கண்டிஷன் I டைம்ஸ் J. So இதுல ஐ அண்ட் ஜே என்றது என்னன்னா எக்ஸாம்பிள் ஏ 1 1, ஏ 1 2, ஏ 1 3, ஏ 1 2, 1 3, ஏ 2 1, ஏ 2 2, ஏ 2 3, 3 1, 3 2, 3 3. So the element, example element 2 1, example this is of second row and column 1, இது element 2 1. இந்த element 2 1 ல i ஓட வேல்யூ 2 and j ஓட வேல்யூ இஸ் 1. So the elementary condition வந்து i cross j கொடுத்திருக்கிறதுனால this is 1, இங்க 1 i is 1 and j is 1, so 1 into 1 is 1, this is 1 into 2, I can write as 2 and this is 3. This is 2 and this is 4
this is 6, this is 3, this is 6, and this is 3. இது தான் given matrix. So, டைரக்டா உங்களுக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கொடுக்காம எலிமெண்டரி கண்டிஷன் கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு மேட்ரிக்ஸ் எது தெரிஞ்சிருக்கும். ஓகே, அண்ட் நவ் மூவிங் ஆன் டு டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ். So the first one is row matrix. Row matrix, it will have only one row. Example 1, 3, -7. So the size and number of rows 1 and number of columns is 3. So this is a example of a row matrix. We'll often keep referring to these basics very often. So every little point is important. So column matrix, it will have only one column. So here we have 3 rows and 1 column. So this is a column matrix. And if any matrix has one row or one column, we'll also call them as vectors. Example, this is also called as a row vector, and this is also called as a column vector. And then diagonal matrix, has only the diagonal elements. ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போற எல்லா மேட்ரிக்ஸும் வந்து ஸ்குவேர் மேட்ரிக்ஸ் தான். ஸோ ஸ்குவேர் மேட்ரிக்ஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்ல எனி நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் எனி நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருந்துச்சு இல்லையா. ஸோ இஃப் த நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆர் சேம், எக்ஸாம்பிள் எம் அண்ட் எம், 3 and 3 இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்குவேர் மேட்ரிக்ஸ். எக்ஸாம்பிள் 1, 2, 3. This is an example of a square matrix. And idhula vanda diagonal elements mattum irundhadna. So like if we have only the diagonal elements, so and the other elements are zero, this is a diagonal matrix. Okay, so so after completing the first half, I will come back to this diagonal matrix to give some properties. Like example, the determinant of a diagonal matrix is 1, 5, and 9. So idhula vandu so I will discuss that once I start explaining you the determinants. And here this elements a11, a22, and a33 are referred to as principal diagonal elements. Principal diagonal or cross diagonal elements. Okay, and then scalar matrix is a type of is a subcase of a diagonal matrix where you have the same diagonal matrix. Okay, this is a scalar matrix. And idhula if the element is 1, it's identity matrix. So identity matrix of third order abdin nama refer pannona, it is a 3x3 matrix with only the diagonal elements and other elements are 0. This is an example of an identity matrix of third order. And null matrix is a matrix one which have all the elements as 0.
there is a difference between zero and null matrix, null or void matrix, 0, 0, 0. So 3 by 3, yeah, ellame eduthra, just an example ku dhaan eduthra. It can be any 2 cross 2 or a 3 cross 3 matrix. Can be any matrix. So the next type is triangular matrix. Triangular matrix la, so we have two types. One is upper triangular matrix, and the other one is lower triangular matrix. So the example of upper triangular matrix, 1, 2, 3, so 4, 5, 6, this is an example of an upper triangular matrix. So you have the base of the triangle in this side. This is upper triangular matrix. And lower, so the conditions are condition in an, so when you have the element Aij is equal to 0 for I is greater than j. That is, I is greater than j. So this element is A21, right? A21, I is greater than j, 2 is greater than 1, and this element is 0. So the other elements are not equal to 0. So this condition is for upper triangular matrix. And lower triangular matrix, exactly similar, we have elements here. So this is an example of a lower triangular matrix. And the next type is symmetric matrix. Symmetric matrix, when we have the, so first non diagonal elements and then the other elements will be a mirror symmetry about the diagonal. Example, inga 2 irundhuchuna inga minus 2 irukum. So for example, if we have 4, sorry, so if we have 2, it will be 2. If it is 3 here, it's 3 here. It is 4 here, it is 4. So the diagonal elements are 1, 2, and 3. So the other elements, it is a mirror about the diagonal elements. So this is an example of a symmetric matrix. And skew symmetric matrix, skew symmetric matrix, so the leading diagonal elements, it will be 0, and if it is 2, it is minus 2 here, 3 minus 3, 4 and minus 4. In the condition, elementary condition, Aij is same as Aji. So here the elementary condition Aij is minus of Aji. This is skew symmetric matrix. Inga vandu elements, inga diagonal element 0, 0 irukku, neenga note panninga, some number is same as the negative of this element, na only 0 is possible. So 0, 0, 0 irundhuchna, it will be most likely skew symmetric matrix or a strictly triangular matrix. So strictly triangular matrix abindrathu, so it will have the diagonal elements 0. So other elements, it need not have any symmetry and all.
5, 6. It can be any elements. Strictly triangular matrix. And next, Hermitian matrix. So இது வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து ரியல் மேட்ரிக்ஸ். ரியல் மேட்ரிக்ஸ்ல எலிமெண்ட்ஸ் வந்து ரியல் நம்பர்ஸ் இருக்கும். வி கேன் ஹேவ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆஸ் வெல் இன் அ மேட்ரிக்ஸ். எக்ஸாம்பிள், திஸ் இஸ் ஹெர்மிடியன் மேட்ரிக்ஸ். One plus 2i, so Hermitian matrix la inga irukra element, say for example this element is a conjugate of this element. Okay, so the elementary condition Eji is the conjugate of Ij. Conjugate na 1 plus 2i oda conjugate 1 minus 2i. Okay, so the diagonal elements are real numbers, and this is an example of a Hermitian matrix. And skew Hermitian matrix, so we'll skew Hermitian matrix minus e j i, so we'll have 0 the leading diagonal elements, 1 plus 2i into the minus of 1 plus 2i, sorry, minus of, we need to take conjugate of the same element. Example, inga 2 plus 3i அப்படின்னா இதோட கான்ஜுகேட் வந்து 2 மைனஸ் 3i மைனஸ் ஆஃப் 2 மைனஸ் 3i. ஸோ இந்த எலிமெண்ட்டுக்கு கான்ஜுகேட் எடுத்து நான் எழுதுனேன்னா இட் ஹாவ் 1 மைனஸ் 2i. அண்ட் ஹியர் திஸ் இஸ் 3 பிளஸ் 4i, 3 மைனஸ் 4i. And last, only we have 3 more types of matrices. Orthogonal matrix, this is important. Orthogonal matrix example for matrix eludhuren. Cos 30, this is a very famous example, sine 30 cos 30. So ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸா இல்லையான்னு பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது இது வரைக்கும் நம்ம பார்த்த மேட்ரிக்ஸ் மாதிரி. அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்த மேட்ரிக்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் நான் பிரீஃபாவே உங்க நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த டைம்ல நான் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா ஒரு சிலருக்கு வந்து நியூவா இருக்கும். ஸோ ஆஃப்டர் மூவிங் ஆன் டு சர்டைன் டாபிக்ஸ் அதை நான் உங்களுக்கு ரீரைட் பண்ணா இட் வில் பி மச் மோர் கிளியர். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் இஸ் எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் விச் சாட்டிஸ்ஃபைஸ் ஏ இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஐ. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற எல்லா மேட்ரிக்ஸும் ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ். ஓகே, இதுல ஏ பவர் டின்றது ஏ டிரான்ஸ்போஸ், அண்ட் ஏ இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் நத்திங் பட் அ மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன், அண்ட் திஸ் ஐ இஸ் அன் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும் இல்லையா? எக்ஸாம்பிள், இன் திஸ் கேஸ் இட் இஸ் அ 2 கிராஸ் 2 ன்றதால ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ அ 2 கிராஸ் 2 மேட்ரிக்ஸ். அண்ட் தென் ஐடம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ்,
idempotent matrix a power n is a. Say for example or given matrix kuduthirukanga adha nama a square kandupidichom illa a power 3 kandupidna it will come back to the same matrix. Good example, I will leave it to you. If you have some time or by the end of the class, you multiply this matrix with this matrix itself. A square kandupidinga, surprisingly you will get the A matrix. 3, 4, 1, minus 2. So any matrix in which A power 2 is equal to A or A power 3 is equal to A, இதெல்லாமே idempotent matrix. So இதுல 2ன்றது index of the idempotent matrix. Example, so the minimum positive integer. Example, ஏன்னா இப்போ a square is equal to a னா a power 3யும் a கண்டிப்பா வரும், a power 4யும் கண்டிப்பா a வரும். But the minimum positive integer is what we call index of the idempotent matrix. So idempotent matrix, and this is a involutory matrix. Involutory matrix such that A power n is identity matrix. So good example, if A is your identity matrix, if you multiply A with A square kind of still you an identity matrix. So a nilpotent matrix A power n is a null matrix. For example, A is equal to 0, 3, 0, 0. Okay. These are the types of matrices. So in the my matrix ellarkum ipo naan quick revision kudukuren enna na. So row matrix it will have either one row or one column. Either transpose, for example r transpose row va transpose panna we will get a column matrix. ஸோ டிரான்ஸ்போஸ்ன்றது இப்போ உங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ ரோவை டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா வில் கெட் அ காலம் மேட்ரிக்ஸ், காலம் டிரான்ஸ்போஸ் பண்ணால் வில் கெட் அ காலம் மேட்ரிக்ஸ். அண்ட் டயக்னல் மேட்ரிக்ஸ், டயக்னல் மேட்ரிக்ஸ்க்கு வந்து டிட்டர்மினன்ட் எடுக்கணும்னா ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ டிட்டர்மினண்ட்டும் என்னன்னு தெரியாது, பட் ஸ்டில் ஐம் ரைட்டிங் தி ப்ராப்பர்ட்டிஸ் சைட்ல எழுதுறேன். 1 × 5 × 9 இந்த லீடிங் டயக்னல் எலிமெண்ட்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலே உங்களுக்கு டிட்டர்மினன்ட் கிடைச்சிடும். Diagonal matrix and scalar matrix and identity matrix are the sub case of diagonal matrix, and so it follows the same property. And then triangular matrix also, example if you need a determinant matrix, so triangular matrix kandupidikkadhukku we know the elementary condition indha mari aij equal to 0 either for I is greater than j or for j is greater than I indha mari or situation na it's a triangular matrix. Triangular matrix ko enna beauty na ரொம்ப ஈஸியாகவே பார்த்த உடனே எய்கன் வேல்யூஸும் கண்டுபிடிக்கலாம், டிட்டர்மினண்ட்டும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் வந்து எக்ஸாம்பிள் டிட்டர்மினன்ட் ஆஃப் டி இஸ் நத்திங் பட் 1 × 4 × 6. ஸோ டைரக்ட்லி வி கேன் ரைட். ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு இஃப் யூ நோ வாட் டிரான்ஸ்போஸ் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். Maybe at this point, these properties may not be certain to you, but revisit these properties once again after the entire class. Strictly triangular matrix and orthogonal matrix, idempotent matrix. Okay. These are the types of matrix, and I can ask any of the students if they have any doubts or if they I can start proceeding. Students, if you have any doubts, in this particular topic, you can unmute your mic and ask us, or you can just type any doubts if you have in the chat box, or else we can proceed. Sir, I will wait 1 minute. Sir, tell me again about the strictly triangular matrix, sir.
strictly triangular matrix. Strictly triangular matrix. Yeah, once again, I will share the screen. So a strictly triangular matrix. Strictly triangular matrix is where it is simply a square matrix where you have the lead diagonal element zero. That's it. No other difference. So either number 0 0 0 diagonal elements la pathone we can there are two chances. One is like the two main chances. One is it can either be a skew symmetric matrix or it can be a strictly triangular matrix. Skew symmetric matrix ah illaya nam easy ah path odne kandupidichiralam. So it will have if it is 2, it is minus 2 on the mirror side. So that is not the case in a strictly triangular matrix. So in the types of matrices la enga use aagum appadina or elementary condition kuduthe what is the trace of the matrix, what is the determinant of the given matrix appdin kepanga. Example orthogonal matrix la vandu say for example skew symmetric matrix irukkalaya skew symmetric matrix vandu determinants or sorry eigenvalues is either zero or it's either a complex number. So andha mari or sila properties la irukku. So ungalku avanga question kekkranga na ungalku theriyum illaya what is a skew symmetric matrix appdin solittu. So adanalada in the types of matrices ungalku na konja detailed explain pannalam. So shall we move on to the next topic? Sir, Lavan sir, I think Shruti and Bhuvaneshwari wants to ask three doubts. Shruti, okay, and okay. Sir, explain a skew Hermitian matrix, sir. Enna madam? Skew Hermitian matrix, sir. Skew Hermitian matrix. Okay. So Hermitian matrix and skew Hermitian matrix la namakku vandu elements vandu idu varaikkum idhukku munadi paatha matrices are the examples of real matrix, real elements la irundhuchu. Idhula vandu complex elements irukku. The complex elements above the leading diagonal, it's a complex conjugate. So idhu vandu or complex number 1 + 2y, idhukku complex conjugate adhaadhu idhukku mela or bar potta na complex conjugate is 1 - 2y. So in the same element 1 2 oda conjugate vandu 1 - 2y. Okay, in the element oda conjugate idu irukum, in the element oda conjugate idu irukum, adanaladha inga elementary condition eij is equal to minus eji. Okay, inga eji eludirken, so adanaladha eij, this is correct. So and if eij is equal to minus eji, then this is a skew Hermitian matrix. Hope this is clear. Idu varaikkum therinja podum types of matrices la, we need not dig detail. So next vandu equal matrix and equivalent matrix. This may not come under the types of matrices. So equal matrix, so eppo nam rendu matrix equal matrix nu solrana, so if now by now you have some idea about what a matrix is, right? So a b c d idu vandu or matrix na right hand side la equal to sign potu inor matrix edutra 1 2 3 4. So these two matrix are said to be equal abina. So number one thing, size of the matrix must be same. So idu on 2 × 2 matrix, you don't 2 × 2 matrix, size is same and the corresponding elements are also same. Corresponding elements are same. Okay, corresponding elements are same. So if the given two matrices are equal and find the values of a b and c and d, romba easy. So a is equal to 1, b is equal to 2, c is equal to 3, d is equal to 4. And another this is equivalent matrix.
ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ்க்கும் ஈக்குவல் மேட்ரிக்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ்னா சைஸ் மஸ்ட் பி சேம், த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல், ஒன் டு ஒன் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் சொன்னோம் இல்லையா. அண்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் நீ நாட் பி த சேம் கேஸ். எக்ஸாம்பிள், இஃப் ஏ இஸ் மை மேட்ரிக்ஸ் 1, 2, 3 and 4, and equivalent matrix la I will perform row transformation or column transformation. Appo row transformation appadina I can rewrite this row to in terms of any other combinations. It's up to my convenience. enak enna venala enoda desire ketha mari na idha enna transformation venala pannalam. Example, row 2 minus row 1. So is already element 3 and 4. In the row 1 is 1 and 2. I subtract panumbodhu, I am getting 2 and 2. So 1, 2, 2 and 2. So this is equivalent matrix. If this is my A matrix and if I call this matrix to be my B matrix, and A is equivalent to B matrix. So in this case, if this is A and B, then A is equal to B matrix. This is equal matrix and this is equivalent matrix. So equivalent matrix idhula nama note panna vendiya oru vishayam enna na, so we can perform a row transformation. This is called transformation. This is only row transformation. We can also perform a column transformation, but nama linear algebra la column transformation panna mattom. Yen na ungalukku solran, we'll stick to only with the row transformation. ரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணால், எக்ஸாம்பிள், இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து ரேங்க், இந்த மேட்ரிக்ஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ரேங்க். இப்போ ரேங்க் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் 2 அப்படின்னா, நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண பின்னாடியும் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வில் பி சேம். ஸோ அதனால நம்ம வி ஆர் அலவுட் டு டூ எனி ஆப்ரேஷன், எனி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஐ டிஸ்கஸ் திஸ் டுமாரோ ஒன்ஸ் அகெயின் டியூரிங் தி ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கிளாஸ். திஸ் இஸ் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ். Right, and then the next topic is operations on matrices. So operations on matrices. So first na enna solla poran, transpose of a matrix paakalam. A transpose. Example, if A is a matrix given like 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, then A transpose, you just interchange the elements. Rows are interchanged by columns and columns are interchanged by rows. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, and 9. This is the transpose. So for example, a column matrix, example, or a row matrix, 1, 3, and 7. So idoda size vandu pathina 3 cross 3. இதோட சைஸ் வந்து 1 cross 3. So R transpose equal to 1, 3 and -7. The size of this is 3 cross 1. Matrix ஓட சைஸ் வந்து அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகும் when we take a transpose. This is an example of transpose. இப்போ நம்ம சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆர் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுல கண்டிஷன்ஸ் என்னன்னா, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு A is equal to A transpose. Simple example, 1, 2, 3, minus 2, minus 2, 3, 3, 4, 4. If you just take the transpose of this matrix, we'll end up with the same matrix. 1, minus 2, and 3, minus 2, 2 and 4, 3, 4 and 3. Right, it is the same A matrix. So this is what the condition for a symmetric matrix and the condition for skew symmetric matrix. Minus A transpose, this is a condition for skew symmetric matrix. Okay,
This is transpose operation. And there are some important properties on transpose. Inner properties now. If we have two matrix, equal matrix, if we have two equal matrix, A is equal to B, then transpose of A is same as transpose of B. And K multiplied by A, A is a matrix and K is a scalar, scalar multiplied to a matrix, whole transpose is equal to K into A transpose. And A power N, the whole transpose, is equal to A power A transpose, the whole power N. So I can give a good example. See, for example, idhukku or example na. So properties are very, very, very important. So remembering with the example is a good idea. Example, 2 irukku, matrix irukku, 1, 2, 3, 4. This is K and this is A matrix. Okay. And K into A, the whole transpose. So K into A, the whole transpose. See, this is K into A. The whole transpose is equal to K into 1, 2, 3, 4, the whole transpose. This is the difference. You can either take the transpose and multiply it with 2, or you can multiply the matrix A with 2 and then take the transpose. That's the meaning of this property. And in the property on the example, or matrix A matrix kuduthirukanga and then A power 2 the whole transpose ketirukanga na, it is same as you take the transpose first and then multiply this matrix with the same matrix. This is the meaning of this property. So and one more important property, A plus B, the whole transpose equal to A transpose plus B transpose, and AB the whole transpose equal to B transpose and A transpose. இதுல எதனா ஒரு property direct ஆ problem ஆ கேக்குறது கூட chances இருக்கு. So and 2017 paper ல inverse property ஒண்ணு direct relation அப்படியே கேட்டிருந்தாங்க. So these are the properties of transpose. And the next operation namo vandu addition paakalam, addition of a matrix. It is very simple, very intuitive, you know it already. Irundhalum oru thadhai explain pandren addition. Addition of matrix, so for addition to be possible, size must be same. And you can add the corresponding element. Corresponding elements are added. It can be in any matrix, 1, 2, 3, 4, 5, 6. The size of this matrix is 2 cross 3. Size of B matrix is 2 cross 3. And hence matrix addition is possible. So 1 to 1 elements, I'm adding 1 plus 1. And 2 plus 1. 3 plus 1. 4 plus 0. 5 plus 1. 6 plus 3. Okay, 2, 3,
and 4 is 4, 6, and 9. This is matrix addition. So matrix subtraction is nothing but adding a negative matrix. You multiply the matrix by minus 1 and then add to the matrix, nothing but the matrix subtraction. So, and then next operation, the matrix addition down the render properties. Matrix addition is associated. A plus B is equal to B plus A. Either the order of matrix doesn't matter. I mean, order in the sense, either you can add A with B. So here, this is the property I meant. A plus B plus C, the same as A plus B plus C. Okay. Example, or a 2x2 matrix, 2x2 matrix and 2x2 matrix is given. Either you can add these two matrix and then add it with A. For B plus C, நீங்க ஆட் பண்ணீங்கன்னா you will end up with a 2x2 matrix, right? இது கூட இந்த மேட்ரிக்ஸ் நீங்க ஆட் பண்ணலாம். You will end up with a 2x2 matrix. So the either you can add B plus C and then A, and A plus, this is associative property. So இதுல and then here A plus some matrix, let's say call this matrix an unknown matrix, B matrix, gives me the same matrix A. So and this B is what I call the additive identity. I call this as additive identity. Suppose the B matrix must be a null matrix, right? B must be a null matrix. So A plus 0, sorry, 0, we should say it as A plus null matrix gives you the same matrix A. And the null matrix is nothing but the additive identity of A matrix. And additive identity na null matrix, additive inverse na minus A. So what is the meaning of that? So A plus some matrix gives you null matrix. So what must be the B matrix? This is additive inverse. B must be minus A. Okay. And these are the matrix addition operation, and the next we are going to move on to matrix multiplication. So matrix multiplication, the first example I give, multiplying a matrix with a scalar K A. This is scalar multiplication. Example, I have a matrix 1, 2, 3. If I'm multiplying with a scalar, so let's say the scalar, let the scalar K be 2. So in the scalar வந்து ஒவ்வொரு எலிமெண்டோட நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். So 2 is multiplied with this element and all these 9 elements ஓட நம்ம இந்த k-வை மல்டிப்ளை பண்ணுவோம். 2 4 6 8 10 12 14 16 18. This is scalar multiplication. And a matrix multiplication, the next one is matrix multiplication.
மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணோம்னா ஒரு சில கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஆல் தி மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் இஸ் நாட் பாசிபிள். லைக் சே மேட்ரிக்ஸ் A matrix is of size m cross n and the B matrix is of a sign is of a size p cross q. For a matrix multiplication AB to be possible, this n and p must be same. N must be same as P. Okay. So let's consider square matrix of same size are always multiplication is possible. So I'll give a quick example first on how to do a matrix multiplication, and then I will explain briefly on how to do matrix multiplication. So this is a 2 cross 2 matrix, and I'm writing another 2 cross 2 matrix, 1, 2, 2, 1. So unlike a matrix addition, you cannot directly write it as, for example, you can't write it as 1 into 1 is 1, and 2 into 2 is 4, and 3 into 2 is 6, and 4 into 1. This is wrong. So this is not possible. So matrix multiplication is a little bit different. You have to multiply it row by column wise. Row by column wise, now 1, 2 is this row multiplied with this column. 1 and 2. And again, this row is multiplied with this column. 1, 2 is multiplied with 2, 1. And then say for example this row is multiplied with again this column 3 4 multiplied with 1 2 3 4 again multiplied with 2 1. So this will give me, so 1 into 1 is 1 plus 2 into 2 4 and 1 into 2 is 2 plus 2 into 1 is 2. Again, 3 into 1 3 plus 4 into 2 8 3 into 2 6 plus 4 into 1 4. This is how matrix multiplication is performed. 5, 4, and 11, 10. Okay, this is an example of a matrix multiplication. So I'll give you an assignment. So after the end of the class, you go through this section or make a note of this problem. A matrix is given as 2, 1, 4, 7, 3, 6, and B matrix is given as 6, 4, 3, 3, 2, 5, 7, 3, 1. Try matrix multiplication A and B. Okay, so what will be the size of the matrix A, B first of all? அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த மேட்ரிக்ஸோட சைஸ் வந்து 2 cross 3, இந்த மேட்ரிக்ஸோட சைஸ் வந்து 3 cross 3. Okay, so the matrix multiplication A, B, this is 2 cross 3, this is 3 cross 3. So the resultant matrix, say C matrix, will have the size 2 and 3. So the resultant matrix will be of the order
2x3. ஸோ இதை பேஸ் பண்ணியும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியணும், இப்போ ஏ மேட்ரிக்ஸோட சைஸ் பி மேட்ரிக்ஸோட சைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை மல்டிப்ளை பண்ண பின்னாடி அந்த மேட்ரிக்ஸோட சைஸ் என்ன இருக்கணுன்றதும் உங்களுக்கு தெரியணும். ஸோ யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் தட். அண்ட் ஒன் மோர் திங், இஃப் ஏ மேட்ரிக்ஸ் இஸ் ஆஃப் சைஸ் 2x3, இங்கே இன்பிட்வீனில் பி மேட்ரிக்ஸ், சி மேட்ரிக்ஸ், டி மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருந்தாலும் அண்ட் ஃபைனலி த டி மேட்ரிக்ஸ் வில் பி ஆஃப் 3x3 சம்திங், நீங்கள் the outer numbers, so this order 2 and 3 மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணி the resultant matrix will be of size 2x3 அப்படின் டைரக்டாவே சொல்லலாம். Okay, so there is a good problem related to these concepts. I will share this problem, and by this time you know what a matrix multiplication and transpose is. Good example, another good example here would be to check if the given matrix, let's consider this matrix cos theta minus sine theta, sine theta and cos theta. Check if the given matrix is orthogonal matrix. அப்ப orthogonal matrixனா என்ன condition satisfy ஆகணும், A into A transpose must satisfy I. Okay. And so இதை நம்ம எப்படி செக் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் A transpose எடுக்கணும். A transpose is nothing but interchanging rows with column. So this is cos theta here minus sin theta. And then sin theta cos theta. So now I have to multiply A and A transpose. So A and A transpose multiply பண்ணும்போது, okay, so cos square theta minus sin theta and minus sin theta is plus sin square theta, this cos theta into sin theta. So neenga or rendu matrix multiplication panninga it will be very clear. Cos theta and this is also sin theta cos theta minus sin theta cos theta, this is cos square theta plus sin square theta. So this matrix will be 1 here, since if you know the property sin square theta plus cos square theta is 1, here it is 0, this is 0 and 1. This will give you the identity matrix. Okay, now you know how to take a transpose, you know how to do a matrix multiplication. So I think we have completed this topic, and we have one more next topic on how to find the matrix inverse and determinant. So no rendu topic pending from today's session. So one is inverse, how to find the inverse, and how to find the determinant. So inverse la dhaan I will discuss about cofactor and minor and everything. So idu varaikku nadathuna in the topic, I mean matrix operation la yaarukku edha doubt irundhuna you can just ask me. So can I proceed? Anyone? Dear participants, if you have any doubt on the section or any clarification, you can unmute your mic and ask questions. அது இளங்க முடிஞ்சதுலமா டவுட் செஷன் தானே? ஆமா சார், ஒரு 2 minutes டவுட் செஷன். ஏனா இருந்ததுனா டிஸ்கஸ் பண்ணலாம், அப்படி இல்லனா we can move on. Okay. Shruti, you unmuted your mic. Do you have any doubts? No sir. Okay, then why are you unmuting your mic ma? I think அது டைரக்டா அதுவே அன்மியூட் ஆகுது சார், என்னன்னே தெரியல, ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஆகுது. ஓ அது மாதிரி
சரி பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் ஓகே ஃபைன் சோ ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தி பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் ஆன் ட்ராக் வித் மீ அஸ்யூமிங் தட் ஐ கேன் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் டாபிக் எஸ் மா யூ கேன் ப்ரோசீட் So, am I audible now? Yes, Ilango, it's audible and visible. Okay, okay, fine. So the next topic, matrix operation, and then how do you find the inverse of a matrix? Okay, and first of all, what is the inverse of a matrix? If you know matrix multiplication, so matrix multiplication, I'm sorry about the last topic. So some properties I just forgot to discuss. I think I discussed panirren. So some matrix multiplication properties. So A into B into C the same as A into B into C, and a matrix addition mari, this is A into B is not same as B into A. Say for example, some cases matrix multiplication 2x3 arukum, matrix multiplication B vandu 3x3 arukum, abdi iruka solla AB multiplication possible arukum, but BA multiplication 3x3 and A 2x3 arundna, this multiplication is not even possible. Okay, and also even if it is possible, need not be AB is same as BA, and this is important. And AB the whole, sorry, AB the whole, next distributive property is A into B plus C the same as AB plus AC, and I think these are some of the important properties. And one more thing, if two matrices are same, A is same as B, I can multiply another matrix C such that AC is same as BC. This is called as post multiplication of a matrix. இல்ல C வந்து after the B நம்ம multiply பண்றோம் இல்லையா, அதனால this is called post multiplication. The pre-multiplication of the matrix will be something like this. CA is equal to CB. And another important idea, if a matrix multiplication AB is equal to a null matrix, not necessarily A or B should be also a null matrix. So A and B can be a matrix with real elements, but still AB matrix can result in a null matrix. So அதனால இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா டோன்ட் கன்க்ளூட் ஏ எய்தர் ஏ ஷுட் பி அ நல் மேட்ரிக்ஸ் ஆர் பி ஷுட் பி அ நல் மேட்ரிக்ஸ் அண்ட் திஸ் இஸ் அப்சல்யூட்லி நாட் ட்ரூ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வில் டிஸ்கஸ் சம் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் நவ் வில் மூவ் ஆன் டு தி இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் Okay, so matrix, identity properties. So இதுல இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா, so A into some matrix B if gives the same matrix A, then this is additive identity, this is multiplicative identity. Multiplicative identity. So here the B is nothing but identity matrix I. B is equal to I. This is multiplicative identity, and multiplicative inverse should be like A into some matrix should be I matrix. So what is a B matrix? How should be the B matrix look like? So this B matrix is what we refer to as
inverse of a matrix. A inverse is represented by A power minus 1 here. Okay, so any matrix, so now you have some idea here to proceed with inverse of a matrix. You take any matrix A, and there is some matrix B such that the matrix multiplication A and B will give you the identity matrix. And how do you find the matrix B? See, for example, let's consider a matrix A matrix 1, 2, 3, 1, 3, 4, and 1, 4, 3. Okay, and this is A matrix, and the inverse. So, assuming I know how to find, so inverse matrix, it will be like inverse is minus 1 by 2, minus 7, 6, minus 1, 1, 0, minus 1, 1, minus 2, and 1. This is how the A inverse. So now if you go and multiply A and A inverse, you will get identity matrix. Okay. Ipo in the A inverse eppadi kandupidikkiradhu appdin paaknona, A inverse kandupidikkiradhukku namakku vandu adjoint of A information theva. A inverse is given by 1 by determinant of A into adjoint of A. And this is it. So either determinant of A and adjoint of A therinjadhana inverse kandupidichiralam. Now, so we'll first proceed with how to find the adjoint of A matrix. So, and what is an adjoint of A and how to find the adjoint of matrix A? So adjoint of matrix A is nothing but cofactor matrix IJ transpose of a cofactor matrix. So neenga note panninga matrix ellame capital letters la represent pannirukom. So CIJ is a matrix, adoda transpose vandu will give me adjoint of a matrix. Appo cofactor matrix enna? Cofactor matrix, if you need to find the cofactor matrix, you need to know the information of the minor. So now on the bottom to top approach pandra, so for say for example inverse, if you need to find the inverse, you need the adjoint of a matrix information, and to find the adjoint of a matrix you need CIJ, that is cofactor matrix. In the cofactor matrix construct pandrathukku you need to know the cofactor element c11 c12 c13, something like this. This cofactor element is related to the minor. So now namak first appa enna therinjom, what is minor and what is a cofactor, and minor therinja cofactor construct pannalam kandupidikalam, and cofactor cofactor matrix kandupidikalam, cofactor matrix and the adjoint matrix kandupidikalam. It seems to be a little bit confusing, but it is actually very simple. So ungalku A inverse direct ah eppadi kandupidikkiradhu endradhu na or example kudukuren. So first we'll have a look at what a minor is and how to find the minor of a matrix, and so maybe we can proceed from here. Cofactor irundhe na ungalku proceed pandren. So CIJ, so this is the cofactor matrix, right? And the cofactor matrix is, so okay, cofactor matrix CIJ
will have C11, C12 elements, cofactor elements. These are cofactor elements. These are cofactor elements, and in the cofactor element depends on C11 depends on -1, 1 plus 1, and minor of the element, minor of element 11. So example, so what a minor is, that is our ultimate question. Cij, so general a cofactor is nothing but signed minor. I plus j minor of element 1, I and j. So I'll construct a I'll consider a matrix A, the same matrix. This is A matrix. Okay. Ippo idhula vandu how many 3x3 minors possible abdina? இதுல இருந்து நான் எத்தனை 3x3 மேட்ரிக்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்னா ஒன்லி 1 3x3 மைனர் ஐ கேன் எக்ஸ்ட்ராக்ட் லைக் பட் ஹவு மெனி 2x2 மைனர்ஸ் ஐ கேன் எக்ஸ்ட்ராக்ட் 2x2 மேட்ரிக்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ் லெட்ஸ் அஸ்யூம் மேட்ரிக்ஸ் ஸோ 2x2 மைனர்ஸ் ஹவு மெனி மைனர்ஸ் ஐ கேன் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா வி கேன் எக்ஸ்ட்ராக்ட் 9 சம் சச் மேட்ரிக்ஸஸ் எக்ஸாம்பிள் திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் பாசிபிள் அண்ட் திஸ் காம்பினேஷன் இஸ் பாசிபிள் அண்ட் திஸ் காம்பினேஷன் இஸ் பாசிபிள் அண்ட் So on the mari, it's the combinations are many. 1, 3, right? So in such a fashion, I can form 9 minors. So minor is nothing but, so I consider this element. Ipo idukku na minor kandupidikkanumna, I am just deleting the corresponding rows of this element. Corresponding column and row, and so element 11 or a minor is nothing but 3 determinant of 3 4 and 4 3. This is nothing but the minor of element 1. And the mari, so since we have 9 elements in this matrix, so we can have 9 2 cross 2 minors. So this is a 2 cross 2 minor. So in the matrix A க்கு ஒரு 3 cross 3 minor இருக்கு. So in the matrix 2 cross 2 minor, we have 9 2 cross 2 minors. If you I will explain it tomorrow, but if you just observe carefully how many such possible 2 cross 2 minors, if you just go and calculate, you will have 9 2 cross 2 minors. So adula every element will have its own cofactor. Every element will have its own minor. So from this element, say for example, from this, if we evaluate this, we have -7. So -7 is our minor. So cofactor element, cofactor of 11 is nothing but -1 the whole power 1 plus 1 of -7. So 1 plus 1 is even. When it is even, -1 power even is always plus 1. So -7. So the difference between a cofactor and a minor will be only -1 sometimes. And that too not for all the elements. Example, this element
So if you consider element one, cofactor and minor are same. If you consider element two, there will be a one negative sign difference between cofactor and element. If you consider element three, then the cofactor and minor cofactor and the minor will be the same. So if you just like that, if you just go and keep on finding all the nine cofactor elements, you will end up in a cofactor matrix something like this. Okay, I'm just writing cofactor matrix. So minus 7 we already found for the first element. Similarly, if I go and keep on finding for all the elements, 1 1 6 0, minus 2, minus 1, minus 1, and 1. So this is the cofactor matrix. In the cofactor matrix, transpose will give me adjoint of matrix A. So this is the transpose of this is nothing but minus 7, 6, minus 1, 1, 0, minus 1, 1, minus 2, and 1. Okay. And if you know the determinant, then the inverse is given by A inverse is nothing but 1 by determinant of A into this adjoint of A matrix. So in exam, competitive exams, mostly you will be you won't be in a situation to find A inverse and adjoint of A, but it's very necessary for you to know what this adjoint matrix is, what this cofactor matrix, and what this cofactor and minor of an element is. And you may expect some theoretical questions. If you do some problems, you can understand the properties and some theoretical concepts quite a bit easily. Okay, now how do you find the adjoint of a given matrix A directly? Example, so it is very tedious, right, to find the cofactor element one by one and then to find the adjoint of a matrix. So now I'm going to show you a method or a shortcut kind of thing from a matrix. If A is a matrix, 1, 2, 3, 1, 3 and 4, 1, 4 and 3, and how do you find the adjoint of a matrix directly, like without finding the cofactor elements one by one? So the technique here is just begin with the middle element 3 and followed by the next element 4 and then come back again like a loop, 1 here and 3 again, start with 4, the next row, go to the next row, 4, 3, 1, 4 again, and then go with 2, 3, 1, 2, like 2, 3, 1, and 2, 2, 3, 1, and 2, and then jump to the next row, so 3, 4, 1, and 3. Now what you can do is do the cross multiplication and subtract. So 3 into 3 is 9 minus 4 into 4, 16. So 1 into 4, 4 minus 3 into 1, 3. So 4 into 1 is 4 minus 1 into 3 is 3. So and 3 into 4 is 12 minus 6. So 1 into 3 is 3 minus 3 into 1, 3. So 2 minus 4, 8 minus 9, and 3 minus 4, 3 minus 2. And you will end up in a matrix like this, minus 7, 1, 1, 6, 0. Minus 2 here, so minus 1, minus 1, and 1. So this is your cofactor matrix directly. So if you just compare this matrix with the above matrix here, it is the same. So this is how you can find the cofactor matrix directly. And from this, if you take the
transpose, you can get the adjoint of a matrix, A matrix. So the transpose of this is minus 7, 6 minus 1, 1, 0, minus 1, 1, minus 2, 1. Okay, this is how you will find the adjoint of a matrix. And the next topic is a determinant of a matrix. So how do we find the determinant of a matrix? Think I can complete this determinant part and then we go for a small doubt clearing session. I request some of the students to turn off the mic if it is switched on. Yeah, thank you. So determinants. So first of all, A inverse is equal to 1 by determinant of A, edge A, adjoint of A. If the determinant is 0, let's assume if determinant of A is 0, then we say A inverse does not exist. If A inverse does not exist, then determinant of A is 0, and this matrix, any matrix, A matrix, such that the determinant is 0, is what we refer to as singular matrix. And any matrix such that determinant of A is not equal to 0 is referred to as non-singular matrix. Okay, and now how do you find the determinant of a matrix? So by definition, determinant of a matrix, so we represent the determinant of A something like that. This, so determinant of A is given as the element 1, 1 and the cofactor element 1, 1 plus element 1, 2, cofactor element 1, 2 and element A 1, 3, cofactor element 1, 3. This is little bit quite odd. This might look a little bit different to few students, but this is the actual definition. Say if we have a matrix 1, 3, 2, 1, 3 and 4, 1, 4 and 3. So the determinant can, okay, I can find 1. So element A11 is 1 here into cofactor element 11 plus element 3 here, cofactor element 1, 2, plus element 2, cofactor element 1, 3. So the determinant, either you can expand it either by a row wise or a column wise. So I am just expanding by the first row wise. And here, this cofactor element 1, 1 is nothing but the signed minor, right? So here we have positive, negative, and positive. So only the negative difference will come to this term. So when this cofactor is nothing but, I'm just deleting this row and column, I'm writing 3, 4 and 4, 3. Minus 3 into, just delete this and this, you get 1, 4 and 1, 3. 1, 4 and 1, 3. Plus 2 into, get 1, 3 and 1, 4. So this is how you will find the determinant. You can expand either by row wise or column wise. What I suggest is just go and check for the maximum possible number of zeros in any row or any column. Say for example, if we have a zero, so zero here instead of one, if we have zero, you can expand it by column wise. You can just reduce the number of multiplications you do. Okay, and let's proceed this problem. So this is 1.
So 3 into 3, 9 minus 16 minus 3, 3 minus 4 plus 2 into 4 minus 3. This is nothing but minus 7 minus 3 into minus 1 plus 2 into 1 minus 7 plus 3 plus 2, you get minus 2. So minus 2 is the determinant of A. Determinant of A is minus 2. And therefore, A inverse is equal to 1 by minus 2 into adjoint of matrix. Adjoint of matrix, we get it minus 7, 6, minus 1, 1, 0, minus 1, 1, minus 2, and 1. This is how actually you will find the inverse of a matrix. So what are the concepts behind this inverse of a matrix is, you must know what is a minor is. So you must be able to know how to find the minor of any element. And from the minor, you can find the cofactor. Cofactor is nothing but a signed minor. Either you multiply minus 1 to it, or you don't multiply minus 1 to it, depending on which element you are calculating for. And from this, you can construct a cofactor matrix. And from the cofactor matrix, if you take the transpose, you will get the adjoint of a matrix. And from this, you can find the inverse of a matrix, provided if the determinant of A exists. And this is the whole idea. And I think we have come to the end of today's class. And I will pose the questions. So just go to the portal and check for 1.1 module. You will find some questions there. And try to solve those questions by before the next class. So preferably before the next class. And I think we can open for a doubt sessions. Sir? Yeah. Yes, is there any topic, is there any concept which are not clear to you? Sir, I'm Kamesh Kannan. Yeah, yes. I would like to have the one more type of cofactor matrix, shortcut of cofactor matrix. This one, right? Is my screen visible? Okay, just a second. Please share. Okay, this shortcut, right? Yeah. This part is what you're asking, right? Yeah, exactly. So here, you just start proceeding with. You just start proceeding with the middle element. Sorry, here we have 3, right? You start proceeding with this element, 3 here, followed by the next element, 4, and then 1, and then 3. And then go to the next row, right? 4, 3, 1, 4. So this comes by proceeding in this way, 4, 3, 1, and 4. And then you jump to the next row, 2, 3, 1, and 2. And then again you jump to the next row, you get 3, 4, 1, and 3. In the cross multiplication, you will get the cofactor matrix directly. You may. I will share this notes. You can, if it is still uncertain, you can just ping me. I will be able to help you out. Is there anything else? No. Shall we wind up today's class? And I would like to discuss one or two problems from the previous year tangent core. If it is okay for students, like it will take another 3 to 4 minutes. That's it. Any other doubts in particular? No problem, sir. Please continue. Yeah, okay. Okay, and we can go and check this problem. One second. Is my screen visible? Yes, I think my screen is visible to you, right? So now,
the value of look at this previous year problem. So this is from the introduction of today's lecture. So the value of x for which the matrix 7 minus x, 3, 4 and 3 minus x is a singular matrix. So how do you find the solution for this matrix? So it is easy. If this is a singular matrix, the determinant of this matrix is equal to 0. So what we can do is, so I will just copy this problem. 7 minus x. Seven minus x, 3, 4, and 3 minus x. Right. Since the given matrix is a singular matrix, the determinant of this matrix is equal to 0. And therefore, 7 minus x into 3 minus x minus 12 is equal to 0. So this is nothing but x square minus 10x plus 21 minus 12 is equal to 0. X square minus 10x, it's 8 and 9. So plus 9 is equal to 0. So I think choice 2 is the answer if you factorize this, or else there is another technique. If you're familiar, like x square minus alpha plus beta into x plus alpha beta is equal to 0. So if you are not able to factorize, or in competitive exam point of view, what I suggest is, you just look this problem here. So you have 1 and 9 in choice number 2. So if you add 1 and 9, you get minus, you get 10. And if you multiply 1 and 9, you get 9. And therefore, so here, so minus 10 you have 9. So if you factorize, you'll end up with x minus 1 and x minus 9, which is equal to 0. And therefore, x is nothing but 1 and 9. Choice 2 is the answer for this problem. And also, do we have, okay, in 2017 we have one problem from the introduction. It's problem B1. Okay, so look at this problem. Okay, let A and B be the matrix of order 3. Which of the following matrix is true? So I need to discuss some of the properties of the inverse of the matrix. Okay, I'll discuss the properties in tomorrow's class, since it is a little bit late. So I was a little bit in a hurry to the property. So it is, if you know the property of the transpose, it is exactly the same. So in this problem, B into A, the whole inverse, is equal to A inverse to B inverse, like the trans properties of the transpose, like A into B, the whole transpose, is equal to B transpose multiplied by A transpose. Sorry, this is transpose. Exactly, AB the whole inverse is equal to B inverse into A inverse. So here they've just altered the matrix A and B, and their choice 4 is the answer for this problem. And 2016, we have one question. This problem D3. So, okay. So we'll discuss this problem in maybe on Friday's class. We need to know some of the Cayley-Hamilton theorem to solve this problem. And I think I can wind up today's class, and we can meet tomorrow around 6:30. So is it okay, sir? Hello. Yes, Ilango, if the students do not have any kind of questions to ask with, we can wind up the session. Yeah, so, I think I can.
Emmanuel Santosh. Sir. You have any doubts? Sir, the shortcut for a cofactor, can you explain one, sir? So, I've just explained this cofactor, by how to find it. Maybe I can explain it once again as well. I think it is not clear to many of you. Okay, I'll just copy this. I will just do it once again here. See, 1, 2, and 3. 1, 2, and 4. Screen is not visible. Okay. I'll just share my screen. Is it visible now? Yes, it is. Okay. So this is the matrix. How do you find the cofactor matrix directly from this given matrix? Start with the middle element 3. Write this element 3. And then write the next element in that row, 4. And then find the next element in this row, 1. And then end up with the same element, 3. Is it clear now? Yeah. And then go to the next row. Start with this element. And then move on to the next element, 3. And then move on with the next element, 1. And then move on to the next element, 4. So after this, you have to come to the top row. So after this, since we have no rows here, so move to the top row and pick up the middle element. So it is 2 here, and then jump to the next element, 3, 1, and then 2. And similarly, you go to this, 3, 4, 1, 3. Is it clear until this point? Yes, sir. Okay. Now, you just have to do the cross multiplication. So here, 3 into 3 minus 4 into 4. So 3 into 3 is 9 minus 4 fours are 16. So this is actually a 4 cross 4 matrix. So this will reduce to a 3 cross 3 matrix. So now 4 into 1 is 4 minus 3 into 1 is 3. And then 4 into 1 is 4 minus 3 into 1 is 3. Like this, you have to do it for all the elements. This is 4 into 3 is 12 minus 6. This is 3 minus 3 and 2 minus 4. 8 minus 9. 3 minus 4. 3 minus 2. Okay. Now, if you reduce, you will get the cofactor matrix. Is it clear now? Yes, sir. Thank you. Yeah. Hello. Hello, sir. Yeah. Sir, actually, அதுல நம்ம மாத்தி இப்படி போடுறதுக்கு நம்ம அதுல ஸ்டார்டிங்ல இருந்து அந்த பேசிக் ஸ்டெப்ல சார், அதுல நம்ம ஸ்டார்டிங்கே நம்ம வந்து 1, 2, 3, 1, 3, 4, 1, 4, 3. நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஸ்டெப்பு வந்து சேம் லைக் ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 1, 3, 4 போட்டு நம்ம அது அது கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் சார். அந்த ஸ்டெப் நான் சொல்றது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது சொல்றீங்களா? ஆமா சார், அந்த அஜி. ஓகே ஓகே. Actually, so நீங்க எந்த மெத்தட் சொல்றீங்கன்னா, ஐ வாஸ் நாட் வெரி கிளியர். மேபி வி கேன் டிஸ்கஸ் தட் மெத்தட் லேட்டர் ஆன். சரி, ஓகே ஓகே சார். ஓகே சார். இளங்கோ, அப்ப கிளாஸ் முடிச்சுக்கலாமா? வேற எதுவும் டவுட் இல்லையாமா? இமானுவேல் சந்தோஷ் ஏதாவது கேக்குறீங்களா? இல்ல. ஓகே, எஸ் ஆஸ்க். இளங்கோ சார், நாளைக்கு 6:30 மணிக்கு இல்லையா? என்ன டாபிக் நாளைக்கு சொல்லுங்க. நாளைக்குள்ள டாபிக் சொல்லுங்க இளங்கோ. நாளைக்கு வந்து rank of a matrix பத்தி பார்க்கலாம் சார். ரைட், ஓகே. தியரன் சார் சொல்லுங்க. இப்போ நாளையில இருந்து இந்த கிளாஸ்க்கு வர்றவங்க பே பண்ணவங்க மட்டும் தான் வர முடியும் இல்லையா? ஆமா, இப்போ நம்மளுடைய ஸ்டூடண்டோ நீங்க சொல்றீங்க, அது சொல்றீங்க. ஐயோ, உங்க உங்க வீடியோ வைங்க, உங்க முகம் தெரியுற மாதிரி வைங்க. பேசுங்க பேசுங்க. இப்ப இதுல வந்து காமேஷ் கண்ணன், முகமது, சுப்ரியா அமியாங்கிறவங்க வந்து பழைய ஸ்டூடெண்டா இல்ல? நீ சுப்ரியா ஃபுல் நேம் கரெக்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தீபிகா, சுருதி,
ஹேமபிரியா, திவ்யா, ரமேஷ்குமார், மோனிகா தேவி, அனுப்பிரியா, புவனேஸ்வரி, ஜீபன் இந்திரஜினி அப்படிங்கிறவங்க வந்து புது ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இம்மானுவேல் சந்தோஷ். இப்போ ஒரு 24 பேர் வெளில போயிருக்காங்க. அல்ல, இப்போ நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ உங்களுடைய இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். உங்கள் நேமு உங்களுடைய ஃபோன் நம்பர் கூட நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அந்த குரூப்பில் ஸ்டார்ட் பண்ண பிறகு நாளைக்கு வந்து அதில் உங்களுக்கு ஐடி கொடுத்துருவோம். நீங்கள் மட்டும்தான் கலந்துக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து என்னுடைய பர்சனல் செல்லு கொடுத்துட்டோம். உங்கள் நம்பர் போட்டேங்க, உங்கள் நம்பர் நான் போட்டேன். அது அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் வாட்ஸ்அப் குரூப் சேர்த்துறேன். அதில் நாளைக்கு உங்களுக்கு ஐடி வந்துடும். பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துடும். அது நம்ம நாளைக்கு திருப்பி பார்த்துக்கலாம். அதாவது One more thing, and if any of you have any doubts in today's class, or if you have some personal discussions, you can send an email to me. I will share my email. Yes, ma'am. If any of you have any doubts or some additional clarification, I may be able to help you. And one more request I have, I will post the questions and try to solve those questions by tomorrow evening, so that you'll be able to follow the tomorrow's class very easily. Dear participants, please take a photo shot or copy down the email in case if you have doubts. Okay, thank you very much. Thanks for your patience. It might be a little bit difficult in the initial few days for you and as well as for me to get started with the course and to gain some momentum. Like, once we get started, I think this is going to really help you out. So joining the community or joining with me to boost your preparation, I am definitely sure about this course is going to benefit you in some ways. And thanks for Thyagarajan sir for the encouragement and this kind of arrangements. Okay, sir. Thank you. Yeah. Okay, thanks. Sir. I'm signing off, sir. Yes, ma. Thanks, ma. Let's meet tomorrow. Thera, sir. Meeting mudichikiren. I'm mudichalam, sir. The wife, ellarum use pannikonga. Unga friends ku ellarkume class sollunga. Friends ku ellarkume share pannunga.